கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராதே, நீ கூப்பிடுதலின் சத்தத்தை நான் கேட்டேன், உனக்காக இறங்கி மறு உத்தரவு கொடுப்பேன் என்றார். மிகுந்த துயரத்தில் இருக்கும் உங்களை கர்த்தரின் கரம் தேற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் அவர். உங்களோடு அன்பாக சொல்கிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று. பாருங்கள், அவர் நம்மேல் வைத்த நேசம், அவரே உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் எப்பொழுதும் நம்மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர், நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிற நம் தேவன். வேதத்தில் யோவான் 11:11 லாசரு மரித்து 4 கழித்து இயேசு அங்கே வந்தார் என்பதை கேள்விப்பட்ட உடனே மரியாள் அவர் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார் என்று அழுதாள். அவள் அழுகிறதை இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து அவள் சகோதரனை வைத்த இடத்தில் வந்து பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். ஆம், நம்முடைய கண்ணீரை துடைப்பவர் மட்டுமல்ல, நமக்காக கண்ணீர் விடுகிறவருமாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் மண்ணான நம்மேல் எத்தனை கரிசனையாய் இருக்கிறார். ஆம், தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறைவிடமாய் விட்ட கண்ணீரை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று. உங்களுக்கு யாருமில்லை என்று நினைக்காதிருங்கள். வேதத்தில் அவரிடம் வந்து கண்ணீர் விட்ட எல்லோரையும் அவர் நோக்கி பார்த்தவர். ஆகாரின் கண்ணீரை கேட்டு அதிசயம் செய்தார். அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு அதே தேவன் நமது தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டுவிட்டார், நமக்கு மறு உத்தரவு கொடுத்து விட்டார் என்று முழு நிச்சயமாய் விசுவாசிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். எங்கள் கண்ணீரையெல்லாம் உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எளியவனுக்கு நம்பிக்கையும் திக்கற்றவர்களின் வேதனையை அறிந்து உதவி செய்கிறவருமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் சத்தத்திற்கு இறங்கி மறு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.